ஓம் ஞானமுனீஸ்வர சமேத முக்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முக்தாரமன் பேசுறேன். இந்த பதிவில் வந்து 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த 4 சர ராசின்னு சொல்லக்கூடிய இந்த 4 ராசியில சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும் அன்பர்களுக்கு வந்து என்னென்ன பலன் நடக்கும், அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறது எளிமையாக பொறுமையாக சொல்கிறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், சரிங்களா? நான் வந்து யார்ட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதே கிடையாது, அது அவங்கவுங்க விருப்பம். பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் வந்து உங்கள் பார்க்குறவங்களுக்கு திருப்தியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், சரிங்களா? சரி, இப்போ வந்து சந்திரன் சனி சேர்க்கை இருக்க அமைப்புகளுக்கு அன்பு நல்லா செக் பண்ணி பாருங்கள். காலதேவனுக்கு 4 அதிபதியும் காலதேவனுக்கு 10 அதிபதியும் 11 அதிபதியும் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இது மறைமுகமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% அந்த பலன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது போக தான் மீதி தான் உங்கள் ராசி இலக்கணத்திற்கு அந்த சந்திரன் சனி வந்து என்ன ஆதிக்கம் என்ன ஆதிபத்தியம் பட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போது இந்த சந்திரன் சனி சேர்க்கை எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இவருக்கு வந்து மனதால் ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் நம்மளால் சாதிக்க முடியாது, அவனை பாரு அவன் நல்லா இருக்கிறான் நம்ம நல்லா இல்லை, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுறது, நம்மளே நாமே தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிறது, இது எல்லாமே இந்த சந்திரன் சனி அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 7 சனி அஷ்டம சனி உள்ளே வந்துட்டு அப்படின்னாச்சுன்னா இவங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இவங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கே போயிட்டு இருந்தாலும் சரி, அந்த 7 சனி அஷ்டம சனி காலங்கிறது ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளாவாங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்திலே சந்திரன் சனி சேர்க்கை இருக்குது, அதே சமயத்தில் அந்த சந்திரன் மேலேயும் சனி மேலே மறுபடியும் கோட்சியார சனி போகும் என்னாகுன்னா இன்னும் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும். எப்படி ஏற்படும்னா இவங்களுடைய வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அங்கே வச்சிருவாங்க. வச்சுட்டு அதை வச்சு ஒரு தொழிலில் முதல் போடுறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் போட்டு என்ன ஆகுன்னா கடல் நோக்கி நகரும். இது சந்திரன் சனி சேர்க்கை. அப்போ நம்மளுடைய கர்மா என்ன, நம்ம கர்மா இந்த உலகத்தில் நம்ம எதை அனுபவிக்க பிறந்திருக்கோம் அப்படிங்கிற கர்மாவுக்கு உண்டான தீர்வு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாய் நீர் சம்மந்தப்பட்ட பொருட்கள், சரிங்களா? அதே சமயத்தில் சனி அப்படிங்கிறது கர்மா தொழில் சார்ந்த விஷயங்கள். அப்போ நீங்கள் வந்து ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த இடங்களில் வந்து ஒரு வயதான தாய்மார்கள் யாருக்கா அவர்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த நல்ல மதிப்பு, நம்ம தாய்கிட்ட நம்ம எப்படி வந்து ஒரு பாசமாக இருப்போமோ, நம்ம தாய்க்கு எப்படி வந்து கேட்டெல்லாம் வாங்கி கொடுப்போமோ, அது மாதிரி அந்த அவங்கள வந்து நீங்கள் வேலையாலாம் நினைக்காம அவங்களுக்கு வேலை கொடுத்து வேலையாலாம் நினைக்காம அவங்களுக்கு போய் சம்பளங்களையும் அவங்களுக்கு அடிக்கடி உணவு வாங்கி கொடுக்கறது இது போகிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி வைக்கும்போது என்னாகுன்னா சந்திரன் சனி யோகத்தை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிற தாய் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ அடிக்கடி வந்து தாயின் காலை தொட்டு வணங்க வேண்டும். ஆனால் இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த 7 சனி அஷ்டம சனி நடக்கிற காலங்களில் வந்து தாய்க்கும் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடாக பிரிஞ்சு வெளியே கூப்பிட்டு போயிடும். நீங்கள் எங்கே போய் பரிகாரம் பண்ணால் ஜெயிக்கும்னு தெரியுமோ அந்த ஆளை உங்களோட பிரித்து வேற பக்கம் கூப்பிட்டு போயிடும். அம்மாவையும் மகனையும் பிரித்து தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு என்ன பெற்ற சரியில்லை நீ என்ன வளர்த்த சரியில்லை இப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டு தாய் வந்து நம்ம இப்படி ஒரு பிள்ளையை பற்றிட்டுமே தாய் நினைக்க மகன் வந்து நம்ம இப்படி ஒரு தாய் வந்து பண்ணுமே சொல்லி இப்படி ஈகோவை தூண்டி விட்டு பிரித்து விட்டு போயிடும். இது அந்த 7 சனி அஷ்டம சனி காலங்களில் கண்டிப்பாக நடக்கும். அப்போ இது போல் அமைப்பில் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, காலசூழல் நம்ம அம்மாவோடு பிரிஞ்சிருந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா அம்மா வயதில் உள்ள அன்பர்களுக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். என்ன உதவி செய்யணும் அப்படிங்கிறத பாயிண்ட் இருப்போம். இப்போ மேஷம் கடகம் துலா மகரம் இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா சர ராசி, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் சம்மந்தப்பட்ட ராசி, அதாவது உலோகங்களால் ஆன பொருள் கல் மண் பொருள் சொல்கிறோம்ல அந்த உயிரற்ற பொருட்களுக்கு உண்டான ராசி இந்த ராசி. அப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு பரிகாரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். சனி அப்படிங்கிறது வந்து விவசாய பூமி நிலம் சார்ந்த விஷயங்கள், ஏன்னா மகர ராசி விவசாய பூமி சம்மந்தப்பட்டது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பராசிக்கும் சனி பகவான் அதிபதியாக வராது. கும்பராசி வந்து பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி சம்மந்தப்பட்ட அமைப்பு. சந்திர பகவானை கணக்கு பண்ணி பாருங்கள், உயிர் காரணம்னு பார்த்தீங்கன்னா தாயாக வர்றாங்க. ஆனால் காலதேவனுக்கு அதுவும் 4 அதிபதி, சரிங்களா? வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயம் உள்பட அது வந்து ஒரு நீர் ராசிக்கு அதிபதி. அப்போ நம்ம சந்திரனையும் சனியாக ஒன்றா இணைக்க வேண்டும். எப்படி இணைக்க முடியும்? விவசாயத்துக்கு வந்து தண்ணி பாய்க்கிறாங்கல்ல, விவசாயத்துக்கு தண்ணி பாய்க்கிற வயதானவங்களை தேடி பிடிச்சி அவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு மண்வெட்டி, இரும்பிலால் ஆன ஒரு மண்வெட்டி, இரும்பு மெட்டல் சம்மந்தப்பட்டது. சனி வந்து இரும்பு, சரிங்களா? சனி பகவான் அப்படின்னாலே இரும்பு தான், இரும்பு சம்மந்தப்பட்ட மெட்டல். சந்திரன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது நீர். அப்போது நீங்கள் ஒரு இரும்பில் வந்து ஒரு மண்வெட்டி வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு அந்த விவசாய பூமியை வந்து சுத்தம் பண்ணி அதில் உள்ள அந்த தென்னை மரம் அந்த விவசாய பூமிக்கு வந்து மரம் செடி கொடிகளை தண்ணி பாய்க்கும் என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும்.
அடுத்து வந்து இன்னும் எளிமையா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் சனி அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னாலே வந்து சுத்தமான தண்ணி, சனி அப்படிங்கிறது அழுக்கு சாக்கடை. அப்போ உங்க வீட்டுக்கு முன்னால வந்து சாக்கடைகள் அதிகமா ஓடுற மாதிரி அடிக்கடி சாக்கடை சேர்ந்துகிட்டே இருக்கும். நீங்க தடுத்தாலும் நிக்காது, ஊரோட சாக்கடைலாம் உங்க வீட்டு வாசலுக்கு வந்துட்டு தான் போகும். அது தனியா போகாது, உங்க வீட்டு வாசல வந்து எட்டி பார்த்துட்டு டேய் உங்க வீட்டுல இந்த அமைப்பு இருக்கடா அதான் வந்து எட்டி பார்த்து போறேன்னு சொல்லிட்டு தான் போகும். இது எல்லா ஜாதிலையும் இருக்கும். அந்தந்த கிரகங்கள் அமைப்பு இருந்தால் அந்தந்த கிரகம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம டச் பண்ணாம அது வெளியே போறதில்ல. அப்ப அதை நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி சுத்தம் பண்ண முடியும்? நம்மளவே இறங்கி சுத்தம் பண்ணதுனா சில நேரங்களில் நம்ம சுத்தம் பண்ணலாம், எல்லா நேரங்களும் சுத்தம் பண்ண முடியாது. அப்போ சுத்தம் பண்ற வாய்ப்பு தான் நீங்களே சுத்தம் பண்ணலாம், அது சிறப்பு. ஆனா பரிகாரமா எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து பஞ்சாயத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சாக்கடை சுத்தம் பண்ணக்காக வர்றாங்கல்ல, அவங்கள வந்து வயதான தாய்மார்கள் உங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க வருவாங்கல்ல, அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்க உணவு கொடுக்கறது சரிங்களா, உணவு கொடுக்கறது. அதே சமயத்துல அந்த சேரும் சகதியுமா இருக்கிற அந்த சாக்கடையை தூர் வர்றதுக்கு சுத்தம் பண்றதுக்கு உண்டான இரும்பிலால் ஆன ஒரு மண்வெட்டி இல்லைனா அந்த சாக்கடை ஆடுறதுக்கு என்ன மெட்டீரியல் பயன்படுத்துறாங்களோ அதை ஒன்று நீங்கள் வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னா இந்த சந்திரன் சனி உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நிவர்த்தி கிடைக்கும். எந்த சுத்து சுத்தினாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் பரிகாரங்களை வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு தகுந்தாற போல வந்து அது மெட்டீரியல் ராசியா ஜீவன் ராசியா அல்லது மரம் செடி கொடி சம்மந்தப்பட்டதா இது தெரிஞ்சு நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது என்னாங்கன்னா உங்கள் சாதத்தில் வந்து கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். எல்லாருமே வந்து எல்லா பரிகாரம் செய்யலாம், ஆனால் ஜாதகப்படி ஆய்வு பண்ணி நீங்கள் பரிகாரம் செஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கிரகங்கள் உங்களை தொல்லை கொடுப்பதில்லை, யோகமாக மட்டுமே வேலை செய்யும். நன்றி, வணக்கம்.